வணக்கம். இந்த வாரம் பேசும் புத்தகத்தில் நம்ம பார்க்க போகிறது 28வது புத்தகம். எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கங்கை கொண்ட சோழன் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் பற்றி நான் சொல்லி தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாலகுமாரன் அவர்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தில் புனைந்து எழுதுவதில் மிகவும் வல்லவர். அதாவது உண்மை எது புனைவு எது என்ற பிணைப்போடு ஒரு சரித்திர வரலாற்று பெருமை மிக்க ஒரு சம்பவத்தை வந்துட்டு வாசகர்களுக்கு ஏத்தவாறு கொடுப்பதில் மிகவும் வல்லவர். அப்படிப்பட்ட நாவல் தான் கங்கை கொண்ட சோழன். கங்கை கொண்ட சோழன் வந்துட்டு ஒரு கல்கி எழுதின விஷயங்களுடைய கண்டினியூவேஷன் மாதிரி இருக்கும். கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வனை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பாலகுமாரன் அவர்களுடைய உடையார் புத்தகத்தை படிச்சிருந்திருக்கலாம். உடையார் அப்படின்றது என்னென்னா, பெருவுடையார் கோயில் அவரை எப்படி கட்டினாரு, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தடையாக வந்தது, அதையெல்லாம் மீறி அவர் எப்படி வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பெருவுடையார் கோயிலை வந்து கட்டினாரு அப்படின்றது தான் உடையார் கதை. கங்கை கொண்ட சோழன் வந்து அதுக்கு அடுத்த பாகம், அதாவது வரிசை அடிப்படையில் அதுக்கு அடுத்து இருக்கிற புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கங்கை கொண்ட சோழன் அப்படின்றது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனை பற்றின ஒரு கதை. ஃபஸ்ட்டு ஃப்ளோ இப்படி தான் இருக்கும், பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் நீங்கள் உடையார் படிச்சிருந்துருக்கலாம். உடையாருக்கு அடுத்து வந்து கங்கை கொண்ட சோழன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூவேஷன் ஃப்ளோ இருக்கும். புனைவு நாவல் தான் அப்படின்றத தாண்டி புனைவுலேயே வந்துட்டு இப்படி ஒரு அழகான ஃப்ளோ கொண்டு வர முடியுமா அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்து இந்த எழுத்தாளர்கள்ட்ட தான் கேட்கலாம். அதுவும் வேறு வேறு எழுத்தாளர்கள், கல்கியினுடைய பொன்னியின் செல்வன், பாலகுமாரனுடைய கங்கை கொண்ட சோழன். ஸோ இந்த புத்தகங்கள் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவ் வியூக்காக சொல்கிறேன். அவென்ஜர்ஸில் எப்படி வந்துட்டு தனித்தனி ஹீரோஸை வந்து டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மர்ச் பண்ணாங்களோ, அதே போல தான் இந்த புத்தகங்கள்லேயுமே மகன், தந்தை மகன் அப்படின்றது இருந்தாலும் அவர்கள் சுற்றி வர கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்பவும் உண்மையாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கும். புனைவு கதையாக இருந்தாலுமே இந்த புத்தகத்தில் வரக்கூடிய வரலாற்று சம்பவங்கள், அதாவது கங்கையில் போய் நீர் எடுத்ததாகட்டும், கடாரத்தை வென்றதாகட்டும், எல்லாமே வந்துட்டு உண்மையான சம்பவங்கள். ஸோ நான் ரீசெண்டாக படித்த ஒரு புத்தகம், அறியப்படாத தமிழ்மொழி அப்படின்ற புத்தகத்தில் ஒரு ஒரு ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு விஷயம் என்னென்னா, புனைவு எது உண்மை எது அப்படின்ட்டு வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து நான் வந்து கங்கை கொண்ட சோழனை படித்ததுனால என்னால் புனைவான கதைகள் எது, அதுக்கு அடுத்து வந்த உண்மையான கதைகள் எது அப்படின்னு நான் வேறுபடுத்தி பார்த்து இந்த புத்தகத்தை உங்களுக்கு தரேன். கங்கை கொண்ட சோழன், ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனுடைய பையனை தான் நம்ம வந்து கங்கை கொண்ட சோழன், கடாரம் வென்றான் அப்படின்ற மாதிரி, கடாரம் கொண்டான், இதெல்லாமே வந்து அவருடைய புனை பெயர்கள். ராஜேந்திர சோழன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. லைஃப் வந்து எப்பவுமே அப் அண்ட் டவுனாக இருக்கும், அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஸோ நம்மளுடைய மன்னர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கனாலும் எந்த ஒரு அப்பாவுமே ஜெயிச்ச அளவுக்கு அவங்களோட மகன் வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கடுத்து வர வம்ச வழிகள் ரொம்ப பெருசாக அச்சீவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அது வந்து டவுன் ஆகும். ஸோ எப்போவுமே ஒரு ஏத்த இறக்கமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையில் ராஜராஜ சோழன் எந்த அளவுக்கு வந்துட்டு அவருடைய பேரை வந்து வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டதோ, அதே போல ராஜேந்திர சோழன் அப்படின்றவர், அதாவது அவருடைய மகனும் மிகவும் சிறந்து விளங்கியிருக்காரு. ஏன்னா அந்த ஒரு அப் அண்ட் டவுன் செயினை வந்து பிரேக் பண்ண ஒரு அப்பா மகன் அப்படின்னே சொல்லலாம். ராஜேந்திர சோழன் வந்துட்டு ராஜராஜ சோழன் வந்து ஜொலிச்ச அந்த சமயத்தில் வந்துட்டு அவருக்கு வந்து பெருசாக ஒன்றும் வந்துட்டு ஒரு டிமாண்ட் கிடையாது, நீ இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுல அவருடைய தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு சோழ மண்டலத்தை எந்த அளவுக்கு பெருமை மிக்க ஒரு நாடாகவும் வளம் மிக்க ஒரு நாடாகவும் மாற்றணும் அப்படின்றது தான் அவருடைய மோட்டிவாக இருந்தது. ஆனால் ராஜேந்திர சோழனுக்கு அப்படின்னு வரும்போது முதல்ல அவரை பார்த்தவங்க எல்லாமே வந்து ராஜராஜ சோழனுடைய பையன் அப்படின்ற தாட்டில் தான் பார்த்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய அப்பா வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வரும்போது தான் அந்த பாரத்தையும் தாண்டி தனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதையும் ராஜேந்திர சோழன் ரொம்ப அழகாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு அங்கே இப்போ வந்து அப்பா கட்டின கோயில் வந்து அவ்வளோதான், அதுக்கப்புறமா ராஜேந்திர சோழன் வந்து எடுத்து எதுவும் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஜெயம் கொண்டானில் வந்து தனியாக பெரிய கோயில் கட்டிட்டு இருக்காரு. அந்த கோயில் தான், அந்த ஒரு கோட்டை, அந்த ஒரு அரண்மனை, அங்கே தான் அவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து இருக்க போகிறாரு. ஸோ ஜெயம் கொண்டான் தான் அவர் வந்து தலைநகரமாக அறிவிச்சிட்டாருன்னா அப்புறம் தஞ்சை என்னாகிறது, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களையெல்லாம் தாண்டி தனக்கு என்ன சரின்னு படுதோ அதை வந்து தன்னுடைய சேனாதிபதிகள், தன்னுடைய அமைச்சர்கள், தன்னுடைய
மாமா வந்தியத்தேவன் எல்லார்கிட்டேயும் கேட்டு கலந்தா ஆலோசித்து டெசிஷன் எடுத்தார் ராஜேந்திர சோழன். ரொம்பவுமே மிகப்பெரிய பொறுப்பு அவரோடது இது. ஸோ ஒரு எப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலாக ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கும்போது வந்துட்டு ஒரு சாளுக்கியர்களுடைய ஒரு போர் அந்த மாதிரி ஒன்று நடந்தது. இவர் வந்துட்டு போர் தொடுத்து போய் கங்கையில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எதுக்குன்னா வந்துட்டு சிவன் கோயிலுக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு போர் எதனால் முழுது, ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னா அந்த போர் வீரர்களுக்கான சன்மானம், அவர்களுடைய சாப்பாட்டு செலவு, அவர்கள் டிராவல் பண்ண அவங்களுடைய உடல்நலம், மருத்துவ வசதி எல்லாமே முதல்லயே முன்கூட்டியே பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகம் 4 வேறு பாகங்களாக கொண்டு 4 வேறு பாகங்கள்லையுமே வந்துட்டு கங்கையில் போய் தண்ணி எடுத்ததாகட்டும், கடாரம்க்கு வந்துட்டு போர் தொடுத்ததாகட்டும், சீனர்களுடைய வணிக ஒப்பந்தங்களாகட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன ரொம்பவும் ஈர்த்த பகுதி அப்படின்றது முதல் பாகம்தான். முதல் பாகம்ல வந்துட்டு ஒரு போர் மூள போகுது. அது வந்து என்னென்ன பேசிஸில் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ வந்து போர்னா எடுத்தோம் கவுத்தோம்னு எதையும் பண்ணிட முடியாது. இப்போ நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே ஒரு போர். இப்போ ஒரு வேர்ல்டு வாரே இருந்ததுன்னா கூட கம்யூனிகேஷனில் வந்து இப்போ நம்ம வந்து வேறு லெவலில் இருக்கோம். பட் அப்போ யோசிச்சு பாருங்கள், சோழ தேசத்தினுடைய ஒற்றர் படை தான் கம்யூனிகேஷனே. அதே மாதிரி ஒரு மெசேஜை டெலிவர் பண்ணுறதுக்கு முத்திரை மோதிரங்கள் இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவுமே பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி சோழ தேசத்து படைகளை வந்துட்டு கீழே சாளுக்கியம் அந்த ஊரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மேலே சாளுக்கியாஸ் அதை தான் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவர்களுடைய போர் தொடுத்து சோழர்கள் வந்து அந்த அவங்களோட டெரிட்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு அவர்களை அடக்கி எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு அவர்களுடைய மண்ணை நம்ம ஆளணும் அப்படின்றது கிடையாது. என்னதான் வந்து அவங்க கடல் தாண்டி போய் இல்லை வந்துட்டு நார்த் சைட் போய் மன்னர்களை டிஃபீட் பண்ணாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்களுக்கு சம்மந்தமான ஒருத்தனை தான் அந்த இடத்துல வந்துட்டு மன்னராக உட்கார வச்சுட்டு வராங்க. இது நம்ம சோழர்கள் மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே வந்துட்டு நம்மளுடைய மன்னர்கள் தான் வந்துட்டு எந்த ஒரு நாட்டின் மீதுமே மண்ணிற்கு ஆசைப்பட்டு படையெடுக்காத மன்னர்கள் அப்படின்ட்டு நம்ம நான் படித்த வர என்னுடைய வியூவில் வந்துட்டு இதுதாங்க. ஸோ நம்மளுடைய சோழ மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த சமயம் எப்படின்னா பாண்டியர்கள் அண்ட் சேரர்கள் வந்துட்டு இல்லாத ஒரு காலம், அதாவது சோழர்களுடைய ஆளுமை முழுமையாக இருந்த ஒரு காலகட்டத்தில் பிறந்த மன்னர் தான் ராஜேந்திர சோழன். அதனால தான் இந்த கதையில் மற்ற 2 வேந்தர்களை பற்றி அதிகம் கவர் பண்ணலை. ஸோ சோழவேந்தன் வந்து கீழே சாளுக்கியத்தை காப்பாற்றணும், தன்னுடைய தங்கை மகன் அதாவது அந்த நாட்டோட ஒரிஜினல் வாரிசை வந்துட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக போர் தொடுத்தது தான் கீழே சாளுக்கியத்துக்கும் சோழர்களுக்குமான போர். இந்த போர் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, எப்பவுமே வந்துட்டு ஒரு நாட்டோட அரசன் வந்து தனிச்சு இயங்க முடியாது அப்படின்றதுக்காக அத்தனை சேனாதிபதிகள், அவர்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை ஒரு நண்பர்கள், ஒரு துணைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர்களுடைய கலந்த ஆலோசனையின் பேரில் தான் வந்துட்டு ஒரு சோழ நாடு வந்துட்டு மிளிர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒற்றையாளா ராஜேந்திர சோழனுமே ஏன் ராஜராஜ சோழனுமே வந்துட்டு ஷைனாக இருக்க முடியாது. அவர்களுக்கு ப்ராப்பரான துணை நண்பர்கள் அதாவது சேனாதிபதிகள், அமைச்சர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த புத்தகத்தில் அவர் ரொம்ப அழகாக கவர் பண்ணியிருக்கார். ஒருத்தனால எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் ஒரு கூட்டம் சேர்ந்ததுன்னா எந்த ஒரு நாட்டையுமே தனியாக காப்பாற்றலாம் அப்படின்றது நமக்கு இது மூலயமா தெரியுது. அதே மாதிரி சோழ தேசம் அந்த கம்யூனிகேஷன் இல்லாத சமயத்தில் ஒரு போரை வந்து எப்படி ஆர்கனைஸ்டாக கொண்டு போனாங்க அப்படின்றது வந்து இந்த புத்தகம் படித்து பார்க்கும்போது ரொம்பவுமே பிரமிக்கத்தக்கதாகவே இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தில் நிறைய குட்டி குட்டி துணுக்குகள்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. சீராளன் தாமரை செல்வி அப்படின்ற பேர் வந்துட்டு அந்த தாமரை செல்வி அப்படின்ற வந்துட்டு எதிர்நாட்டு படை வீரர்களிடம் சிக்காமல் இருப்பதற்காக ஒரு கிணற்றில் குதிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவள் வந்துட்டு அவங்களுடைய கை தன் மேலே படக்கூடாதுன்னு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ண ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அந்த இடத்துல கோயில் கட்டினது தான் முண்டக்கண்ணீஸ்வரி அப்படின்ற அந்த அம்மனுடைய கோயில் அப்படின்றது வந்துட்டு இந்த புத்தகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சென்னையை ரிலேட் பண்ணியிருக்காங்க. திருவல்லிக்கேணி அப்புறம் திருவற்றியூர் இதெல்லாமே கவர் பண்ணியிருக்கனால அந்த நிலப்பரப்புலேருந்து பார்க்கும்போது ஓ இந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஒரு தஞ்சையிலிருந்து கம்யூனிகேஷன் இந்தளவுக்கு வேகமாக வந்து நார்த் சைடுக்கு பரவி இருக்குது அந்த காலகட்டங்களே அப்படின்றது ரொம்பவுமே பிரமிப்பூட்டுற ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் கங்கையிலிருந்து நீர் எடுத்து வரணும் அப்படின்றதுக்காக 108 அந்தணர்களை வந்து சேகரித்தது. அந்த காலத்தில் அந்தணர்களை அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு இருந்த ரூல் அண்ட்
என்னதான் வந்து சோழ மன்னன் வந்து ஆட்சி புரிஞ்சாலும் அந்த ஊர்ல இருக்க ஒரு தலைவனை வந்து குடவோலை முறை மூலியமா சூஸ் பண்ணிட்டு அந்த தலைவன் மூலியமா அந்த ஊரை ஆட்சி பண்றது, அதாவது ஒரு டெமோக்ரட்டிக் ஃபீலை வந்து, என்னதான் மன்னராட்சி முறைக்கு கீழே இருந்தாலுமே மக்கள் வந்து டெமோக்ரஸியா இருக்கணும், அந்த ஊர்ல இருக்க ஒருத்தன் தான் வந்துட்டு அந்த ஊரை வந்துட்டு அந்த ஊர்ல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸை வந்து டிசைன் பண்ணணும். ஏன்னா என்னதான் தஞ்சையில உட்கார்ந்துருந்தாலுமே வந்துட்டு சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்கள வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. ஸோ அந்தந்த ஊர்களில் இருக்க தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு ரூலாக இருந்தது சோழா டைனாசிட்டி. நம்முடைய கடற்கப்பல்கள் எந்த அளவுக்கு வந்து பலகீனமாக இருந்தது, அதே மாதிரி சீனர்களுடைய கப்பல் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருந்தது, அதை நம்ம எந்த அளவுக்கு டேக்கிள் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு இந்த புத்தகத்தில் குட்டி குட்டி பாகங்களாக ரொம்ப அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. நம்முடைய கடற்படைகள் கடற்படைகள் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு படகு தான் நம்ம வச்சுருந்தோம். இங்கேருந்து சீனா போய் ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு 15 டேஸ் எடுக்கும், ஆனால் ஒரு சீன படகுக்கு வந்து அது ஒரு 3 இல்லை 4 நாட்கள்லேயே அவங்க வந்துடுவாங்க. ஸோ அதில் என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எல்லா விஷயமுமே வந்துட்டு உண்மையில் நடந்த போர்க்கதைகள் தான். இதில் வந்து பாலகுமாரன் அவர்களுடைய சாயலுக்கு ஏற்றாற்போல், கல்கியினுடைய நடைக்கு ஏற்றாற்போல் அழகாக வந்து புனைஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ இதை நீங்கள் படிக்கும்போது ஒரு லைவ் ஒரு மேக்ஸிமைஸ்டு ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துரும் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை கண்டிப்பாக எல்லாரும் படித்து பாருங்கள். இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது உங்களுக்கும் சோழ டைனாசிட்டியில் ராஜேந்திர சோழன் கூட நீங்கள் பயணம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலை இந்த புத்தகம் கண்டிப்பாக உங்களுக்கு தரும். அதே மாதிரி நீங்கள் போய் கங்கையில் நீர் எடுத்துகிட்டு வந்ததாகவும் நீங்கள் வந்து கலாரத்தை வென்றதாகவும் உங்களுக்கு ஒரு ஃபீல் இந்த புத்தகம் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான வரலாற்று பிளஸ் புனைவு நூல்களை படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உண்மை எது, வரலாறு எது, அதே மாதிரி புனைவு எது அப்படின்ட்டு வேறுபடுத்தி பார்த்து படித்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்த வாரம் அம்மா வந்தால் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். ஹாப்பி ரீடிங்.